श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। ओम साईराम। श्री शिरडी साई भक्तर अप्पा साहेब बाबूराव पोरवाके தொகுப்பு டி ஆர் மாதவன் அவர்கள். சாய் மகாபக்தர் மறைந்த ஸ்ரீ துக்காராம் ரகோஜி அல்லது ஸ்ரீ அப்பா சாஹேப் பாபுராவ் போரவாக்கியின் பெயர் சுவாமி சாய் சரண் ஆனந்த். அவர் எழுதிய ஸ்ரீ சாய் த சூப்பர்மேனில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் ஸ்ரீ சாய்பாபா சன்ஸ்தான் வெளியிட்டது. இவர் 1901 சஷாவாத்தில் பிறந்தார். அவர் தனது ஆரம்ப கல்வியை சஷாவாத்தில் முடித்தார். ஸ்ரீ பாபுராவ் போரவாக்கே 1920-21 ஷீரடிக்கு முதல் முறையாக தனது சட்டைப்பையில் 3 அணாக்களுடன் நடந்தே வந்தார். ஆனால் ஸ்ரீ சாயிபாபாவின் அருளால் லட்சக்கணக்கான ரூபாயை சம்பாதித்தார். போரவா கிட்டத்தட்ட குழந்தையாக இருந்தபோது பெற்றோரை இழந்தார் மற்றும் அவரது வயதை பயன்படுத்தி அவரது உறவினர்கள் அவரது மூதாதையர் சொத்துக்களை வீணடித்தனர். இதன் விளைவாக பாபுராவ் நுழைவு எஸ்எஸ்சி வகுப்பு வரை சென்றவுடனேயே வேலை தேட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஷீரடியில் சாயிபாபாவின் பக்தராக தந்தையான அவரது தாய் வழி மாமாவின் ஒரே உறவினர் மட்டுமே இருந்தார். எனவே அவர் கியோர்கானுக்கு சென்றார். ஆனால் அவர் இருந்த நிதிகள் கரைந்து வந்தது மற்றும் அவரது பாக்கெட்டில் 3 அனாஸ் சமநிலையுடன் மட்டுமே இருந்தது. டாங்காவில் அவரால் ஒரு இருக்கை கூட பெற முடியவில்லை. எனவே அவர் காலிலேயே நடந்து ஷீரடிக்கு சென்று பாபாவை மரியாதை செலுத்தினார். அவர் தனது தாய் வழி மாமாவால் நன்கு பாராட்ட பெற்றார். எனவே அவரது கரும்பு பயிர் செய்கையில் அண்டை வயல் உரிமையாளருடன் போராட்டத்தை எடுத்துக்கொண்டார். போரவாக் இப்போது 2 வயல்களையும் கவனித்து கொண்டார். அடுத்த சில ஆண்டுகளில் அவர்கள் பம்பர் சர்க்கரை மிட்டாய் பயிர்களை பெற்றனர். விலையும் கணிசமாக உயர்ந்தது. 2 வருடங்களில் பாபுராவ் 1 லட்சம் ரூபாய் சம்பாதித்தார். ஸ்ரீ சாயிபாபாவின் அருளால் ஷீரடியில் ஒரு நிலத்தை வாங்கி இப்போது அது புதிய கால்வாய் பாசன நுட்பத்தில் ஆரஞ்சு சாத்துக்குடி போன்றவற்றை அதிக அளவில் பயிரிட்டு தனக்கென ஒரு பங்களாவை கட்டி அங்கேயே குடியேறினார். தினமும் பாபாவுக்கு மரியாதை செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். அப்படியே செய்தார். குறிப்பு ஸ்ரீ சாய் த சூப்பர்மேன். 1930 ஸ்ரீ ராமநவமி திருவிழாவின் போது மல்யுத்த நிகழ்ச்சி மிகவும் வெற்றிகரமாக இருந்தது. பாபுராவ் ரகோஜி போரவாக்கே தாத்தியா கணபதி பாட்டில் வாமன் மங்கு ராமச்சந்திர தாதா பாயாஜி சக்காராம் ஆகியோருடன் சேர்ந்து வேறு சில கிராம மக்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்த்து அனைத்து கிராம மக்களையும் ஒன்றிணைத்ததே இதற்கு காரணமாகும். பாபாவின் அருளால் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த தகவலை மறைந்த ஸ்ரீ தாஸ்கனு மகாராஜ் அவர்கள் ஸ்ரீ ராமநவமி 1930 ஸ்ரீ சாய் லீலா இதழில் வெளியிட்ட விழா அறிக்கையில் வெளிப்படுத்தியுள்ளார். 1950-54 காலகட்டத்தில் அவர் சாத்துக்குடி பழத்தை சாகுபடி செய்வதில் மட்டுமே கவனம் செலுத்தினார் மற்றும் ஆசியா கண்டம் முழுவதும் சாத்துக்குடியில் அதிக மகசூலை வளர்த்து சாதனை படைத்தார். பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு மற்றும் மும்பை மாநில முதல்வர் திரு மொரார்ஜி தேசாய் ஆகியோர் நேரில் அவரது வயலுக்கு சென்று அவரது சாதனையை கண்டு வியந்தனர். மேலும் 1955-56 புதுடெல்லியில் நடைபெற்ற உலக விவசாய உச்சி மாநாட்டின் போது அவரது ஸ்டால் ஈர்ப்பு மையமாக இருந்தது மற்றும் பழங்கள் பிரிவில் அவர் முதல் பரிசை பாபாவின் அருளால் பெற்றார். ஸ்ரீ பாபுராவ் போரவாக்கே சில வருடங்கள் ஸ்ரீ சாயிபாபா சன்ஸ்தானின் அறங்காவலராக பணியாற்றினார். ஸ்ரீ பாபுராவ் போரவாக்கே 1988 ஏப்ரல் 1 ஷீரடியில் காலமானார். இறக்கும்போது அவருக்கு வயது 87. இன்றும் ஷீரடியிலிருந்து சில ஃபர்லாங்குகள் தூரத்தில் ரகதாவுக்கு செல்லும் வழியில் அவருடைய பழத்தோட்டத்துடன் கூடிய இந்த பங்களாவை காணும்போது ஸ்ரீ சாயிபாபாவின் சக்தி வாய்ந்த கருணை நமக்கு நினைவுக்கு வருகின்றது. ஷீரடியில் அவர் வருகை தொடங்கியதிலிருந்து ஸ்ரீ போரவாக்கே தனது பண்ணையிலிருந்து ரோஜா பூவை ஷீரடியில் உள்ள ஸ்ரீ சாயிபாபாவின் சமாதிக்கும் அப்துல் பாபாவின் சமாதிக்கும் சமர்ப்பித்து வந்தார். ஏறக்குறைய 45 அவர் இந்த சடங்கை செய்து வந்தார். காலை காக்கட்ட ஆரத்தியிலும் மாலை தூப் ஆரத்தியிலும் தவறாமல் கலந்து கொண்டார். இன்றும் கூட தினமும் காலை 10 மறைந்த ஸ்ரீ பாபுராவ் போரவாக்கேயின் வழித்தோன்றல்கள் ஷீரடியில் உள்ள ஸ்ரீ சாய்பாபாவின் சமாதி மற்றும் அப்துல் பாபாவின் சமாதிக்கு தங்கள் பண்ணையிலிருந்து மலர்களை சமர்ப்பித்து வருகின்றனர். எவ்வாறு பாபாவை அன்பு செய்த ஒரு மிகச்சிறந்த பக்தர்
இறுதி வரை உயர்ந்த நிலையிலிருந்து பாபாவினுடைய பாதத்தை அடைந்தார் எனவும், இன்றும் அவருடைய வழித்தோன்றல்கள் பாபாவை எவ்வாறு அன்பு செய்து வருகின்றனர் என்பதையும் இந்த கதையானது நமக்கு எடுத்துக்காட்டாக கூறுகின்றது. சாயியை பணிவோம், சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்.